என்னாச்சு? நீங்க சொல்ல சொல்ல கேக்காவளே. செல்லமா விஜயத்த கேள்விப்பட்டு வந்தியா? புள்ளைய பாத்தியம்மா எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டாமா? ஆனா நாம நீங்க உயிரோட இருக்கேம்மா. உங்க துக்கத்துக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாதுமா. கொஞ்சம் தண்ணி குடுங்க. தண்ணி போய் சீக்கிரமா எடுத்துக்கோமா. சீக்கிரமாமா உள்ள வா. நீங்க ஒரு வருஷமா என் பிள்ளைய சனி பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சுமா. நீ கூட எவ்வளவா சொன்ன வீடேறி வந்து நாங்க அதையெல்லாம் கேட்கல. உன்னையும் எதிரியாவே நினைச்சோம். இன்னைக்கு என் பிள்ளைய எழுந்துட்டு நிக்கிற வயிறு எறியுதுமா. என்னம்மா இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேக்குறியா? தெரியலையம்மா. அந்த அஞ்சலியோட சவகாசம் உனக்கு வேணாம். அவளை விட்டுடு. நானும் தலை தலையா அடிச்சுக்கிட்டேனேமா. கேக்கலம்மா அவன் கேக்கல. கடைசியில படுபாவி பாய இப்படி போயிட்டாமா போயிட்டா போயிட்டா. நான் உங்க கார்த்திக்க பார்த்து நீ அஞ்சலிய மறந்துடு. அவ சதீஷ் கூட சந்தோஷமா வாழணும்னா நீ அஞ்சலிய பார்க்க கூடாது, அவளை தொந்தர பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போலானதாமா நான் வந்தேன். ஆனா இப்படி தூக்கல தொங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏம்மா நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நீங்க அவனை அடிச்சீங்களா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க ஏமா எங்க பிள்ளைய அடிக்க போறோம். அன்னைக்கு முந்திர நாள் அஞ்சலிய பாக்குறதுக்காக அஞ்சலி வீட்டுக்கு போனாமா. நீங்க தடுக்கலையா? தடுத்தம்மா தடுத்தோம். அவன் எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு தான் ரூமுக்குள்ளேயே அவட கட்டி போட்டம்மா. இவதா புள்ள சாப்பிடணும்னு கட்ட அவுத்து விட்டா. எங்களை ஏமாத்திட்டு வெளியில ஓடி போயிட்டாப்பா. அதுக்கப்புறமா நடு ராத்திரில தான் வந்து கதவை தட்டுதா. என்னென்னமோ வளர்றமா ஒழுங்காவே பதில் சொல்லல. அந்த சதீஷ் பைய செத்துருப்பாமா. நான் தான் காப்பாத்துறேன். என்னாலதான் உயிர் பழிச்சாமான்னா. ஏய் உன்னை யாருடா இப்படி அடிச்சா? ஏன்டா இப்படி உடம்பெல்லாம் காயமா வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த சதீஷோ அண்ணன் தம்மா இப்படி அடிச்சாங்க. எல்லாம் அந்த அஞ்சலிக்காக தம்மா பொறுத்துக்கிட்டு வந்தேன். மறுபடியும் அந்த படுபாவி பய பொண்ணையே பத்தி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாவா. வழி தாங்காம செத்துட்டானா? இல்ல இந்த போலீஸ்காரங்களாலதான் அவ்வளவு செத்துட்டா. என்ன சொல்றீங்க? ஆமாமா சிவரஜனிட்டு ஒரு போலீஸ்கார நேத்து வீட்டுக்கு வந்தா. விசாரிச்சது மட்டும் வா. என் புள்ளைய கேள்வி மேல கேள்வி கேட்டு அடிச்சு அவ கைரேகை எல்லாம் எடுத்துட்டு போறாங்கம்மா. அது மட்டும் இல்லப்பா உன் புள்ள பைத்தியம் இல்ல. பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். கொலைகாரனே இவன் தான். இல்லன்னா கொலைக்கு உடந்தையா இவனா இருப்பான்னு சொல்லி பரிபாவி அவனை மிரட்டிட்டு போனாமா. அப்பையில இருந்து அந்த நிமிஷத்துல இருந்து என் புள்ள பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியிலயே வராம இருந்தாமா. கெஞ்சினம்மா ஒரு வாசம் வராது சாப்பிடு பட்டியா இருக்க கூடாதுறானு எவ்வளவா சொன்னம்மா. கேட்கவே இல்ல. ரூமை விட்டு வெளியிலயே வரலம்மா. கடைசியில நான் தான் பாவி. இந்த கையால ஒரு டம்ளர் பாலை அது குடுறாடு கொண்டு போய் குடுத்துட்டு வந்த. தூங்கி எழுந்து பார்த்தா
காலையில தூக்கல தொங்கறமா தூக்கல தொங்கிட்டா பாத்தியம் பொண்ணு மயங்கி விழுந்துட்டமா அவளோ ஆஸ்பத்திரியில இருக்கமா அவ திரும்பி வருவாளா இல்ல அவளோ எங்களை விட்டு போய்டுவாளான்னு தெரியலமா செல்லமா எல்லாரும் எழுந்துட்டு நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும் சொல்ல நானும் போறேன் நானும் போய் சேர்றேமா நானும் போய் சேர்ந்துறேன் நானும் போய் சேர்றேன் அம்மா நீங்க வாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம் எதுக்குமா போலீஸ் மிரட்டினதுனால தான் கார்த்திக் தூக்கல தொங்கினான்னு நாம கமிஷனர் கிட்ட சொன்னா நிச்சயமா அவர் நடவடிக்கை எடுப்பாரு கார்த்திக் சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிச்சு ஆவணும் தண்டிச்சுட்டா என் புள்ள உயிரோட வந்துருவானா வந்துருவானா அதுக்காக போலீஸோட அராஜகத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நீங்க பறி கொடுத்தது 24 வயசு வரைக்கும் நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள எந்த போலீஸாலையும் அப்படி ஒரு புள்ளைய திருப்பி கொடுக்க முடியாது நீங்க வாங்கமா கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம் செல்லமா நீங்க இங்க தான் இருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க சிவராஞ்சனி ஒரு அப்பாவி பையனை மிரட்டி சாகடிச்சிருக்கீங்க என்ன இவங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா நாங்க இருக்கோங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இதே ஒரு பணக்கார வீட்டுல இல்லனா அரசியல்வாதி வீட்டுல போய் மிரட்டுங்களே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பறக்க விடுவாங்க நீங்க ரொம்ப பேசுறீங்க செல்லமா நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க புள்ள கார்த்திக் ஒண்ணு இன்னசென்ட் கிடையாது கிரிமினல் ராகவ் செத்த இடத்துல அவனோட கைரேக பதிவாயிருக்கு அது மட்டும் இல்ல நேத்து ராத்திரி சதீஷ் கொலை பண்றதுக்காக டிசி வீட்டுக்கு போயிருக்கான் இத்தனை நாள் சும்மா பைத்திய மாதிரி நடிச்சு எல்லாரையுமே முட்டாளாக்கி இருக்கான் அந்த ரெண்டு கொலைகளையுமே பண்ணது அவன்தான் நான் விசாரிச்ச உடனே எங்க மாட்டிக்குவோன்ற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான் போதுமா ஐயோ 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 ஏவா எவ்வளவு சாவடிச்சது இல்லாம அவட கொலகாரன்னு கொலைப்பழி வர போறீங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி உன் பயத்துல தூக்கல தொங்கிட்டான சொல்றீங்க ஏ இது கொலையா இருக்க கூடாதா என்னமோ நீங்க தான் கொலை பண்ண மாதிரி அழுத்தமா சொல்றீங்க வார்த்தைய அளந்து பேசுங்க ஒண்ணு தற்கொலைன்னு கேஸ் முடிக்க பாக்குறீங்க இல்லனா யாராவது இப்படி கேள்வி கேட்டா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னா அவங்க மேல கொலை பழிய போட பாக்குறீங்க உங்களால நேர்மையா எந்த கேஸையும் விசாரிக்க முடியாதா இந்த குடும்பத்தோட பழகனதை வச்சு சொல்றேன் நிச்சயமா கார்த்திக் ராகவ் வினோத கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான் இது கொலையா இருந்தாலோ தற்கொலையா இருந்தாலோ அதுக்கு காரணம் நீங்க தான் தற்கொலையா இருந்தா உங்க மேல இருக்கிற பயத்துல தான் கார்த்திக் தற்கொலை பண்ணிருக்கணும் அப்ப கொலையா இருந்தா நீங்க வந்து விசாரிச்ச உடனே கொலையாளி எங்க நம்மள காட்டி கொடுத்துருவான்னு கார்த்திக்க கொண்டு இருக்கணும் முடிச்சிட்டீங்களா நீங்க சொன்ன ரெண்டு காரணங்களுமே பர்ஃபெக்டா இருக்கு ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க கார்த்திக் செத்து போயிட்டான்ற தகவல் கேள்விப்பட்டு வந்தீங்களா இல்ல செத்துருவான்ற தகவல் கேள்விப்பட்டு வந்தீங்களா சொல்லுங்க எதுக்கு இங்க வந்தீங்க கார்த்திக்க பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயமா பர்சனல் இது கார்த்திகோட போன் நேத்து ராத்திரி இந்த போன்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கால் போயிருக்கு ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு கார்த்திக்கு யாராவது போன் பண்ணி மிரட்டி தற்கொலைக்கு தூண்டி விட்டாங்களான்னு இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க செய்யுங்க கண்டிப்பா செய்வேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கமிஷனர் ஆபீஸ் வர வேண்டியது இருக்கு வருவேன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக
தாராளமா கொடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கமிஷனர் ஆபீஸ் வர வேண்டியது இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த கேஸ் விஷயமா உங்களை நான் விசாரிக்கணும். அங்கிருந்து திரும்பி வந்தது பெரிய தப்பாடிச்சு. ராகவ் மர்டருக்கு அப்புறம் சிங்கப்பூர் போனேன். சரி, எல்லா மேட்டரும் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைச்சு வந்தா எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. கொலகாரன் இன்னும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. ராகவ் வினத்தோட கொலைக்கும் கார்த்திக்கோட டெத்துக்கும் முடிச்சு போடாத. கார்த்திக் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தற்கொலை பண்ணிருப்பான். டே, நீ தாண்டா முட்டாள்தனமா பேசுற. கார்த்திக் தற்கொலை பண்ணிக்கல. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு சீக்கிரட்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாரோ கார்த்திக் தூக்க மாத்திரை கொடுத்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. என்னடா சொல்கிற மச்சி? இதெல்லாம் அஞ்சலியோட வேலைடா. நம்ம உயிரை நாம தான் காப்பாற்றிக்கணும். என்ன பண்ண சொல்கிற? பேசாம நீ அவ கூட சமாதானமாக போயிரு. என்னடா டேய், புரிஞ்சுக்கோடா. யோ, இந்த மெசேஜை பாரு. என்னடா இது? எப்படிடா மச்சி, இந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்தும் தைரியமா இருக்க? டேய் டேய் மச்சி, வேணாடா, அசால்ட்டா இருக்க வேணாம், ரிஸ்க் வேணாடா. டேய் மச்சி, சொன்னா கேளு. டேய் வினோத் ராகவ் சாவு இன்னும் என் கண் முன்னாடியே நிற்கிதுடா, சொன்னா கேளுடா. மச்சி, நம்ம எவ்வளோ தப்பண்ணிட்டோம், இனிமே வேணாம், திருந்திடலாம். டேய் சமாதானமா போயிடுறா. என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே மரம் மாதிரி நிற்கிறேன். பயமா இருக்கா? டேய் நான் உங்க நான் உயிர் வாழணும்டா. முரளி வேற வழி இல்லாம முரளியை விட்டுட்டு ராகவ கொல்றதுக்காக அவன் வீட்டுக்கு நான் போனேன். அந்த கார்த்திக் அங்கேயும் வந்துட்டான். அவன் ரொம்ப புத்திசாலி. நான் முரளியை விட்டு விலகின உடனே நான் ராகவ் வீட்டுக்கு தான் போவேன்னு அந்த கார்த்திக் முடிவு பண்ணி அங்கேயும் வந்துட்டான். அது மட்டும் இல்லை, அந்த ராகவனை தனி தொட்டிக்குள்ள போட்டு அமுக்கினதை அவன் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் அவன் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். முரளி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். முரளியை நான் வெளிநாட்டுக்கு போய் போட்டு தள்ளலாம்னு யோசிக்கும் போது இதுக்கு நடுவில் சதீஷ் அண்ணி ரேகா குடித்த பாலில் தூக்கம் மாத்திர கலந்துருக்குன்னு நமக்கு தெரிய வந்தது. அது அஞ்சலிக்காக வச்சிருந்த பாலுன்னு தெரிஞ்ச உடனே சதீஷை கொட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம். அங்கேயும் கார்த்திக் வந்து என் பிளானை சொதப்பிட்டான். சதீஷ் தப்பிச்சிட்டான். கார்த்திகை சதீஷும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அடிக்கும் போது கூட அவன் என்னை காட்டி கொடுக்கவே இல்லை. அதனால் இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சும்மா இருந்துட்டேன். ஆனா அந்த ஏசி சிவரஞ்சனி ராகவ கொன்ன இடத்துல இருந்து கார்த்திகோட கைரேகையை பதிவு பண்ணி
அவன தன்னோட கஸ்டடி கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு தெரிஞ்ச உடனே நான் பதட்டம் ஆயிட்டேன். கார்த்திக் ஒரு சாதாரண பையன், நிச்சயமா போலீஸோட அடிய நாலு நாள் கூட தாங்க மாட்டான். என்ன பர்சனலா அவனுக்கு தெரியலனா கூட என் உருவத்தை அவன் பார்த்திருக்கான். போலீஸ் கிட்ட என்னோட ஸ்கெட்ச கொடுத்து அஞ்சலி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிச்சா நான் மாட்டிக்குவேன். நான் மாட்டினா நீங்களும் மாட்டுவீங்க. நான் உயிருக்காக பயப்படல, உங்களுக்காக மட்டும்தான் பயப்படுறேன். ஏசி சிவரஞ்சனி என்ன நெருங்கிறதுக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்கிற சதீஷையும் முரளியையும் நான் கண்டிப்பா கொல்லுவேன். கார்த்திக் எப்படி கொன்னன்னு கேக்குறீங்களா? ஏசி சிவரஞ்சனி கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கார்த்திக் வீட்டுக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தேன். ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் இது? தூக்க மாத்திரை, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. குடிடா. பாவமா தான் இருந்துச்சு, ஆனா சதீஷும் முரளியும் நம்ம போட்டு தள்ளணும்னா கார்த்திகை நம்ம பலி கொடுத்துதான் ஆகணும். ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன், இந்த மர்டர் மேட்டர்ல நான் உங்களை காட்டி கொடுக்கவே மாட்டேன். நீங்க நம்பி போங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன்.